நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து பசில் ராஜபக்ஷ விலக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தகவல்கள் இதனை தெரிவித்துள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக்கும் தமது தீர்மானத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைமையகத்தில் நாளை இடம்பெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் அறிவிக்கவுள்ளதாக அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அதேநேரம் முன்னணி வர்த்தகர் தம்மிக பெரேரா பசில் ராஜபக்சவுக்கு பதிலாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்புரிமையை பெற்றுள்ளதாக அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கடந்த மே 9ஆம் தேதி ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் தெலின கமகே இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளார். சந்தேகநபர் வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாகியுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான பிடியாணையை பிறப்பிக்குமாறும் இன்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் அயேஷா ஜினசேன நீதவானிடம் கூறியிருந்தார். இதன்படி முறைப்பாட்டாளரின் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இந்த பிடியாணையை உத்தரவை பிறப்பித்துள்ளார். பதுளையில் நிர்மாணிக்கப்படவிருந்த 16 கலாசார மண்டப நிர்மாண பணிகள் இடைநடுவே கைவிடப்பட்டது ஏனென நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை வினவியுள்ளார். இதன்போது நாடாளுமன்றில் அமைதியின்மை ஏற்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் உரிய இடஒதுக்கீடு இன்மையினால் இந்த வேலை திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டதாக தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதத்தில் சபையில் உரையாற்றிய வடிவேல் சுரேஷ் 2019ஆம் ஆண்டு பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலப்பகுதியில் பதுளையில் 16 கலாசார மண்டபங்கள் அமைப்பதற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். அந்த திட்டத்திற்கு உரிய மதிப்பீட்டு அறிக்கை அரசாங்க உத்தியோகத்தர்களினால் தயார் செய்யப்பட்டு முற்பணமும் செலுத்தப்பட்டது. இதற்கான அனைத்து ஆவணங்களும் தம்மிடம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அரசியல் சூழ்ச்சியினாலும் அதிகாரிகளின் மிலேச்சத்தனமான செயற்பாடுகளினாலுமே இந்த வேலை திட்டம் மலேக மக்களுக்கு சென்றடையாமல் இடைநடுவே நிறுத்தப்பட்டது. மலேக மக்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டிற்காக குறைந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருந்து வரும் உதவிகளை பெறுவதற்கு அந்த மக்கள் அனைவரும் வரிசையில் காத்திருக்கின்றார்கள். பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் மலேக மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கோ சிந்திப்பதற்கோ ஒருவரும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரசாயன உரத்தை நியாய விலைக்கு விவசாயிகளுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் உதயகுமார் கோரியுள்ளார். ஏற்றுமதி குறித்து கூடிய கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் தற்போது ரசாயன உர இறக்குமதி தட்டுப்பாட்டின் காரணமாக நாட்டிலுள்ள விவசாயம் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் அளவிலே பாரிய அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. நிலைமை மோசமடை வரை பார்த்துக் கொண்டிருக்கிறது போல இம்முறை அதை செய்யாமல் உடனடியாக இதற்கான தீர்வு திட்டங்களை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். ரசாயன உரம் தற்போது சுமார் சந்தையிலே 15,000 முதல் 25,000 வரை போன்ற விலைக்கு விற்கப்படுகிறது. இதன் காரணமாக மரக்கறி உற்பத்தி குறைவடைந்துள்ளது, தேயிலை உற்பத்தி வீழ்ச்சி அடைந்துள்ளது, ரப்பர் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஆகவே இதற்கு தீர்வு திட்டமாக உடனடியாக நமக்கு தேவையான அளவு உரத்தை சாதாரண விலையிலே இந்த நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிலான் ஜெயதிலக்கு உள்ளிட்ட 13 பேருக்கு பிணை வழங்கப்பட்டது. மே 9 வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த பிணை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் நிஷாந்த் உள்ளிட்ட 4 பேர் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த 9ஆம் தேதி காலிமுகத்திடல் பகுதியில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து பஞ்சகாவத்தையில் காவல்துறை அதிகாரியை தாக்கி காவல்துறை வாகனத்துக்கு சேதம் விளைவித்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்ற புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணைகளில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகநபர் கொழும்பு 11 பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடையவர் என காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார்.
உயர்மட்டப்படி இன்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பாதகமான வகையில் மின்சார சட்டம் திருத்தப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அனில் ரஞ்சித் இந்துவர தெரிவித்துள்ளார். தங்களது கோரிக்கை தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவேற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1996 பின்னர் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மின்சக்தி சட்டத்தை திருத்தம் செய்யும் சட்டம் மூலம் நாளை நிச்சயம் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு நிதி கிடைக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உடன்படிக்கையை துரிதப்படுத்துமாறு அதன் முகாமித்துவ படைப்பாளர் கிறிஸ்டினா ஜோர்ஜியாவிடம் கோரியதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழாம் பிரதிநிதிகளை விரைவில் இலங்கைக்கு அனுப்புமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அந்த பிரதிநிதி குழு நாட்டை வந்தடைந்தவுடன் பணிக்குழாம் மட்ட ஒப்பந்தத்தை நிறைவு செய்ய முடியும். இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழா மட்ட ஒப்பந்தத்தை நிறைவு செய்ததன் மூலம் நிதி தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள முடியும் என பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். எதிர்வரும் சில மாதங்களில் நாட்டின் வளமையான உணவு வழக்கம் குறைக்கப்பட்டு உணவு பாதுகாப்பு முறைமையை கடைபிடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய வேலை திட்டம் தெரிவித்துள்ளது. உலக உணவு பாதுகாப்பு தினத்திற்கு இணையாக அந்த வேலை திட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரசாயன மற்றும் சேதன பசலை உள்ளிட்ட விவசாய ரசாயனங்களை இறக்குமதி செய்வதற்காக சர்வதேசத்திடம் உடனடியாக நிதியுதவியை பெற்றுக்கொள்ள இலங்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய வேலை திட்டம் வலியுறுத்தியுள்ளது. நானாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அச்சங்குளம் கிராமத்தில் நாளை ஆழிப்பேரலை ஒத்திகை இடம்பெற உள்ளது. இதனால் அதனை அண்டிய பகுதியில் உள்ள மக்கள் அச்சமடைய வேண்டாம் என நானாட்டன் பிரதேச செயலாளர் எம் ஸ்ரீஸ்கந்தகுமார் தெரிவித்துள்ளார். ஆழிப்பேரலை அனர்த்த நடவடிக்கைகளின் போது அதனை எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது குறித்து இதன்போது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. அச்சங்குளம் அருக்குன்று போன்ற கடற்கரையோர பிரதேசங்களில் இந்த ஒத்திகை நிகழ்வானது நாளை முற்பகல் 10 மணி முதல் 12 மணி வரையான காலப்பகுதியில் இடம்பெறவுள்ளதாக நானாட்டான் பிரதேச செயலாளர் எம் ஸ்ரீஸ்கந்தகுமார் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணைய தளத்துக்கு பிரவேசியுங்கள்.